கொரோனா பேரிடரை இந்திய அரசு எதிர்கொள்ளும் விதம் குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை ஓய்வு பெற்ற ஆட்சிப் பணி அதிகாரிகள் எழுப்பியுள்ளனர் முன்கூட்டியே திட்டமிடல் என்பதை உங்களிடம் பார்க்க முடியவில்லை எனவும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அரசமைப்பு சட்டத்தின் வழிநடக்க வலியுறுத்தும் குழு அதாவது கான்ஸ்டியூஷன் காண்டக்ட் குரூப் என்பது இந்திய மற்றும் மாநில அரசுகளில் உயர் பொறுப்புகளிலிருந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களை உறுப்பினர்களாக கொண்டு இயங்கும் ஓர் அமைப்பு இதில் நூற்று பதினாறு பேர் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியே நாட்டின் நிர்வாகம் நடைபெற வேண்டும் என்பதை அழுத்தமாக எடுத்துரைக்கும் அமைப்பாகவும் இது உள்ளது இந்த நிலையில் கொரோனா இரண்டாம் அலையை எதிர்கொள்வதில் மத்திய அரசின் தவறுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடந்த இருபதாம் தேதி இந்த அமைப்பினர் விரிவான கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் இந்த கடிதத்தில் நேர்மையான காவல் ஆணையராக அறியப்பட்ட ஜூலியோ ரிபைரோ முன்னாள் கேபினட் செயலாளர் கே எம் சந்திரசேகர் மேற்குவங்க அரசியல் கூடுதல் தலைமை செயலாளராக இருந்த ஜி பாலச்சந்திரன் உட்பட நூற்று பதினாறு பேர் கையொப்பமிட்டுள்ளனர் பிரதமருக்கு சிசிஜி அமைப்பு அனுப்பியுள்ள கடிதத்தின் சாராம்சத்தை இங்கே காண்போம் பிரதமர் அவர்களுக்கு இந்திய ஆட்சிப் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களான நாங்கள் அரசமைப்பு சட்டத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு எந்தவித அரசியல் சார்பும் கிடையாது இதற்கு முன்னால் நிர்வாக செயல்முறைகள் அரசமைப்பு சட்டத்தினை மீறுவதாக இருந்ததாக கருதினோமோ அப்போதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் தற்போது கொரோனா பேரலை என்ற துயரமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொரோனா பெருந்தொற்றால் நமது மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் கோபத்துடனும் துக்கத்துடனும் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறோம் இந்தியாவை மட்டும் கொரோனா தொற்று பாதிக்கவில்லை என்பதை நாங்கள் அறிவோம் மருத்துவ உதவிகளுக்காகவும் கொரோனா சம்பந்தப்பட்ட மற்ற உதவிகளுக்காகவும் மக்கள் கதரும் சூழலில் ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் அரசு இவ்வளவு பெரிய சிக்கலை சாதாரணமாக கையாண்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது எங்கள் உணர்வுகள் மறத்து போகின்றன இதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் விரும்பத்தகாத விளைவுகள் இந்தியர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை கண்ட காரணத்தினால் துக்கத்துடனும் துயரத்துடனும் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறோம் உங்கள் அரசு பதவியேற்ற நாளிலிருந்து அமைச்சரவை கூடி முடிவெடுத்து அரசின் செயல்கள் நடைபெறும் என்பது காற்றில் பறக்கவிடப்பட்டது என்பதனையும் இந்த நாடு கூட்டாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒன்றிய அரசு என்பதை நீங்கள் மறந்துவிட்டதையும் எந்த மாநிலங்களிலெல்லாம் உங்கள் கட்சி ஆட்சியில் இல்லையோ அந்த மாநிலங்களை நீங்கள் நடத்தும் விதம் எப்படி உள்ளது என்பதை கண்டதாலும் சொல்கிறோம் கொரோனா போன்ற சிக்கல்கள் எடும்போது அந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வல்லமை படைத்தவர்களையும் நாடாளுமன்ற குழுக்களையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்ற கொள்கை காற்றில் பறக்கவிடப்பட்டதை பார்க்கிறோம் மாநில அரசுகளுடன் இத்தகைய தருணங்களில் மிகவும் நெருக்கமாக கலந்து உரையாட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லாததால் விரும்பத்தகாத அபாயகரமான விளைவுகளால் ஏடைகளும் இந்த சமுதாயத்தில் நல்ல நிலையில் உள்ளவர்களும் பாதிப்பதைக் கண்டு நாங்கள் மிகவும் மனம் வருந்துகிறோம் பன்னாட்டு சமுதாயம் மற்றும் நம்முடைய விஞ்ஞானிகள் கொரோனாவால் எத்தகைய விளைவுகள் வரும் என்பதை எடுத்து கூறியும் கொரோனாவின் முதல் அலை மற்றும் இரண்டாம் அலைக்கு இடையில் இருந்த இடைவெளியில் மிக தேவையான மருத்துவ குழுக்கள் படுக்கைகள் தேவையான ஆக்ஸிஜனை கையிருப்பாக வைத்திருத்தல் மருத்துவ உபகரணங்களை பெருக்குதல் என முன்கூட்டியே திட்டமிடலை உங்களிடம் பார்க்க முடியவில்லை இந்த கொரோனாவை எதிர்க்கும் ஆயுதமே தடுப்பூசிதான் இருக்கும்போது இந்திய மக்கள் தொகையோடு ஒப்பிட்டு போதுமான அளவுக்கு கையிருப்பு இருப்பதற்கு என்னென்ன செய்திருக்க வேண்டும் என்பதை பற்றிய விழிப்புணர்வும் உங்களுக்கு இருந்ததாக தெரியவில்லை நீங்கள் மற்றும் உங்களின் அமைச்சரவை சகாக்கள் பேசிய பேச்சுக்களை பார்க்கும்போது கொரோனாவை பற்றிய விழிப்புணர்விலிருந்து மக்களை திசை திருப்ப முயன்றீர்கள் என்ற உணர்வுதான் ஏற்படுகிறது நீங்கள் இத்தகைய நிலைப்பாட்டை எடுத்ததன் காரணமாக மாநில அரசுகளும் மக்களும் அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வடியே என்பதற்கேற்ப மிதப்புடன் இருந்து விட்டார்கள் என்பது கண்கூடு இந்தியாவிலேயே எல்லாவற்றையும் உருவாக்குவோம் என்று கூறினீர்கள் அந்த ஆத்ம நிர்பார் பாரத் இன்று எங்கே இருக்கிறது தற்போது உலகின் பல்வேறு பகுதிகளில் நம்மை விட சிறிய நாடுகளிலிருந்து உதவிகளை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா முதல் அலை வலுப்பெற தொடங்கிய நேரத்தில் எவ்வளவு நிதி தேவைப்படும் அதில் மாநில அரசுகளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற சரியான கணக்கு உங்களிடம் இருந்ததாக தோன்றவில்லை பி எம் கேர் என்ற புதுமையான நன்கொடை திட்டத்தை தொடங்கி வைத்தீர்கள் ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் என்ற ஒன்று இருக்கும்போது இந்த பிஎம் கேர்ஸுக்கு பணம் எவ்வாறு பெறப்பட்டது அது எப்படி செலவழிக்கப்பட்டது என்பதை பற்றிய தெளிவான தகவல்கள் இன்று வரையில் இல்லை பிஎம் கேர்ஸ் நிதிக்காக நீங்கள் கொடுத்த வரிச்சலுகைகளின் காரணமாக தற்சார்பு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் அந்தந்த பகுதிகளில் செலவழிக்கின்ற தொகைகள் அனைத்தும் பி எம் கேர்ஸ் நன்கொடைக்கு வந்துவிட்டது இதனால் அடிமட்டத்தில் செல்ல வேண்டிய உதவிகள் எதுவும் செல்லாமல் தடுக்கப்பட்டன என்பது கசப்பான உண்மை இது தவிர மாநிலங்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய ஜிஎஸ்டி தொகையை நீங்கள் சரியான நேரத்தில் செலுத்தவில்லை அவ்வாறு நீங்கள் கொடுத்திருந்தால் மாநிலங்கள் தங்களின் நிதி சுமையிலிருந்து தலை நிமிர்ந்திருக்கும் அது நடக்காமல் போய்விட்டது அதே நேரத்தில் தேவையே இல்லாமல் புதிய நாடாளுமன்ற கட்டடம் பிரதமருக்கென்று ஒரு பெரிய மாளிகை அந்த மாளிகையிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு செல்வதற்கு ரகசிய பாதை என்றெல்லாம் திட்டமிட்டு ஏறக்குறைய இருபதாயிரம் கோடி ரூபாய் இந்த நேரத்தில் செலவழிக்கப்படுவதை காண்கிறோம் இந்த செலவு இந்த நேரத்தில் தேவையா என்பதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் அந்த வேலைகள் தொடர்ந்து நடப்பதை காண்கிறோம் இதை தவிர அரசு சாரா நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து நிதி உதவி பெறுவது என்பது கடுமையாக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில் அத்தகைய நிதி நிறுவனங்கள் பெற்று வந்த நிதிகள் பெருமளவு வராமல் போகும் சூழல் உருவாகியிருக்கிறது இந்திய அரசின் கீழ் வரும் அஸ்ஸாம் மேற்குவங்கம் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள் ஒன்றிய பிரதேசங்களில் தேர்தல் தவிர்க்க முடியாது என்பது உண்மைதான் ஆனால் இந்த தேர்தல்களை நடத்துவதில் நீங்கள் எத்தகைய வழிமுறைகளை கையாண்டீர்கள் நீங்களும் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய கூட்டங்களை கூட்டியதன் மூலம் எத்தகைய ஆபத்துக்கு மக்களை ஆட்படுத்துகிறோம் என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தொடர்ந்து உங்கள் பிரசாரத்தை நடத்தினீர்கள் அதேபோல் ஹரித்வாரில் கும்பமேளா நடைபெற்றபோது கோவிட் பாதுகாப்பு நடைமுறைகளை பற்றி சற்றும் கவலைப்படாமல் தான் கும்பமேளா நடந்தது மிகவும் வேகமாக கொரோனாவை பரப்பிய இரண்டு நிகழ்வுகளில் தேர்தலில் நீங்கள் கையாண்ட முறைகளும் கும்பமேளாவும் இருந்தன இரண்டாம் கொரோனா அலையினை வரவேற்பது போல உங்களின் இந்த நிகழ்வுகள் அமைந்தன அதனுடைய தாக்கத்தை இன்று நாம் கண்டுள்ளோம் இது நகர்ப்புறங்களை மட்டுமல்ல கிராமப்புறங்களையும் பாதித்துள்ளதை காண முடிகிறது கொரோனா தொடர்பான செய்திகளை உங்கள் அரசு மிகச் சிறப்பாக கையாள்வதை முக்கியமானதாக பார்க்கிறீர்கள் ஆனால் கொரோனாவை எப்படி எதிர்கொள்வது என்பதில் கவனம் இருப்பதாக தெரியவில்லை பல மாநிலங்களில் இந்த கொரோனா உள்ளதா இல்லையா என்பதை கண்டறியும் சோதனைகளில் எத்தனை பாசிட்டிவ் அறிக்கைகள் வந்தன எத்தனை பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டார்கள் என்பதை பற்றிய சரியான வெளிப்படைத்தன்மை இல்லை என்று பரவலாக உணரப்படுகிறது இவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் இல்லாத காரணத்தினால் எந்த அளவுக்கு மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்ற முறையான கணக்கும் இல்லாதது தெளிவாகிறது இன்றுள்ள நிலையில் இந்த கொரோனா தொற்றை எதிர்கொள்வதற்கான வழிகளை ஆராய வேண்டும் என்பதால் உங்களுக்கு சில ஆலோசனைகளை சமர்ப்பிக்கிறோம் நாட்டில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி தர வேண்டிய பொறுப்பினை மத்திய அரசு ஏற்க வேண்டும் அதற்காக எங்கெல்லாம் தடுப்பூசி வாங்க முடியுமோ அதனைப் பெற்று மாநில அரசுகளுக்கும் தடுப்பூசி திட்டத்தை முன்னெடுக்கும் ஏஜென்சிகளுக்கும் வழங்கும் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாநில அரசுகளுடன் ஆலோசித்து ஆக்ஸிஜன் வசதி தேவைப்படுவோருக்கு கிடைப்பதை உறுதி செய்யவும் மிகத் தேவையான மருந்துகள் மற்றும் அதற்கு தேவையான கருவிகள் மாநிலங்களில் இருக்கிறதா என்பதையும் அவை இல்லாத இடங்களில் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதும் அரசின் முக்கியமான கடமை கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்களில் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் சென்ட்ரல் விஸ்டா என்ற பெயரில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்கும் பிரதமரின் அரண்மனைக்கும் செலவழிக்கும் போக்கை கைவிட வேண்டும் இது தவிர பிற தேவையற்ற செலவினங்கள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு மாநில அரசுகளுக்கு மருத்துவ வசதியினை பெருக்குவதற்கு உடனடியாக உதவி செய்ய வேண்டும் கொரோனா பெருந்தொற்றின் கொடுமை தணியும் வரை இந்திய உணவுக் கழகத்தில் உள்ள வழக்கமான ரேஷன்களுக்கு கொடுப்பது தவிர மீதமுள்ள உணவு தானியங்களை ஏழைகளுக்கு உடனடியாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு உடனடியாக மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து தற்போது நடைபெற்று வரும் சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளுக்கும் அவர்களின் தாய்மார்களுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் புரத உணவுகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் கொரோனா இந்த ஆண்டு தணிந்துவிடும் என உறுதியாக கூற முடியாத நிலை உள்ளது மூன்றாவது அலை வருவதற்கான காரணங்கள் இருப்பதால் இந்த நிதியாண்டு முழுமைக்கும் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு மாதம் ஏழாயிரம் என்ற அளவில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குறைந்தபட்ச கூலி கொடுக்க வேண்டும் வெளிநாட்டு நிதி ஒழுங்குபடுத்துதல் சட்டம் அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டில் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளையும் தற்போதைய அளவில் தளர்த்திவிட்டு அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து நிதி உதவி அளிப்போரிடம் பணம் வாங்குவதற்கு வழி திறக்க வேண்டும் அவை முறையாக செலவழிக்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் கொரோனா தொற்றை தடுப்பதற்கு என்னென்ன செயல்கள் அரசால் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை வெளிப்படைத்தன்மையுடன் அறிவிக்க வேண்டும் அனைத்து கட்சிகள் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்து அவர்களின் ஆலோசனைகள் கொரோனாவை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் அரசின் முடிவுகள் குறித்து அந்த குழு ஆய்வு செய்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் பல மாநிலங்களில் இந்த தொற்றை கட்டுப்படுத்த என்னென்ன வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை அந்த குழுவிடம் அளித்து ஆலோசனைகள் பெறப்பட வேண்டும் மேலும் கொரோனா பெருந்தொற்றை தடுக்க அரசு மற்றும் நிர்வாக அளவில் என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் கடிதத்தில் விரிவாக கூறியிருக்கிறோம் ஆனால் இவை அனைத்தையும் விட மிக முக்கியமானது என்னவென்றால் இந்த கொரோனாவால் தங்களின் உறவுகளை இழந்து தவிக்கின்ற மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கையூட்டும் விதமாக இந்த அரசு நடந்து கொள்ள வேண்டும் பரிவு மற்றும் கவனத்துடன் பார்த்துக் கொள்ளுதல் என்பதுதான் மத்திய அரசின் முக்கிய கொள்கையாக இருக்க வேண்டும் பிரதமர் அவர்களே எந்த அளவுக்கு திறமையாக இந்த சிக்கலை நீங்கள் தீர்க்க முயல்கிறீர்கள் என்பதைப் பொறுத்துதான் வரலாறு உங்களை வகைப்படுத்தும் இவ்வாறு அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது